வெல்கம் டு இன்ஃபோ கேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எந்த ப்ரொசீஜர் படி நடக்கும், அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து எப்படி நடந்துச்சோ அதே போல தான் இந்த வாட்டியும் நடக்க போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ப்ரொசீஜரில் தான் நடக்க போகுது. மேக்ஸிமம் எல்லா ப்ரொசீஜருமே சேம் லாஸ்ட் இயர் நடந்த மாதிரி தான் இந்த வாட்டியும் நடக்க போகுது. ரூல்ஸ் எல்லாமே லாஸ்ட் இயர் நடந்த மாதிரி தான் இந்த வாட்டியும் நடக்க போகுது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு மொத்தம் 10 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 10 நாளில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த 10 நாளும் எங்கேயும் போய் அலையணும் எந்த விதமான அவசியமும் கிடையாது. அந்த 10 நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு நாளில் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து வெரிஃபைடு ஆகிரும். ஸோ இந்த இயருக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து மினிமம் 10 டேஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டைம் தந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 12 டேஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மந்தில் தான் ரேங்கிங் எல்லாம் இருக்குது. ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்திலே இருக்குது. July 23rd தான் நம்ம லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022க்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் விட்டு அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு ஜூலை மாதம் எண்டு வரைக்கும் மேக்ஸிமம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எதனால் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயரை விட இந்த வாட்டி வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மினிமம் 10 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 12 டேஸ் வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இந்த வாட்டி நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனான டேட் வந்து நமக்கு வந்து எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் இந்த வாட்டியும் கண்டிப்பாக இதே மாதிரி தான் அப்டேட் பண்ணுவாங்க அந்த வெப்சைட்டில். அவங்க அப்டேட் பண்ண உடனே நம்ம சேனல்லையும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடலாம் நண்பா. அடுத்து நம்ம வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ரூல்ஸ் என்ன எல்லாம்னு பார்த்துடலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிறது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து எப்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சோ அதுக்கான ரூல்ஸ் தான். லாஸ்ட் இயர் எப்படி நடந்துச்சோ அதே போல தான் இந்த வாட்டியும் நடக்க போகுது. அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக எந்த சென்டருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை, உங்களோட மொபைல் ஃபோன்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மொபைல் ஃபோன் இல்லைனா பிசிலே நீங்கள் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எதை பொறுத்து நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸை பொறுத்து தான் அவங்க வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து தெளிவாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போவே ஒருக்கா வேணால் செக் பண்ணிக்கோங்க வியூவில் போய். ஒருவேளை உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து பிளர்ராகலாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. அப்படி ஒருவேளை வந்து பிளர்ராக இருக்குது, உங்களோட டாக்குமெண்ட் வந்து பிரேக் ஆகிருக்கு, இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபைன்னு வராது. ஒருவேளை நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் தப்பு, அதில் வந்து எரர் இருக்குது, நீங்கள் வந்து தப்பான பொய்யான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னுலாம் அவங்க வந்து வெரிஃபை பண்ணாங்கன்னா, உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பிளேஸில் நாட் வெரிஃபைடுன்னு வந்துடும். அப்படி நாட் வெரிஃபைடு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் இந்த கவுன்சிலிங்கை அட்டன் பண்ண முடியாது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸில் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தால் மட்டும்தான் உங்களோட டீட்டெயில்ஸை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போவாங்க. உங்களோட மார்க் டீட்டெயில்ஸ் வச்சு உங்களுக்கு ரேங்க் ப்ரொவைட் பண்ணி இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை அட்டன் பண்ண விடுவாங்க. ஸோ உங்கள் நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உண்மையாக இருக்கணும். நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து ஒருவேளை ஃபேக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட சர்டிஃபிகேட் வந்து நாட் வெரிஃபைடு ஆகிரும். ஸோ இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு வாட்டி வியூ பண்ணி செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸோட லிஸ்ட் எல்லாமே அந்த பேஜில் இருக்கா, அந்த PDFல இருக்கான்னு 1-2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நாங்கள் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை வந்து எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து எதுவுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் ஒரு 10 டேஸ் கொடுத்துருப்பாங்க, 10 டேஸ் இல்லைனா 12 டேஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டெல்லாம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் உங்களோட ப்ரொஃபைல் பேஜில் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு, அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ், அப்படி 2 ஸ்டேட்டஸ் இருக்கும். அதில் போய் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸை மட்டும் நீங்கள் வந்து அடிக்கடி செக் பண்ணிட்டு இருந்தால் போதும். இந்த 10 டேஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ப்ராசஸிங்னு இருக்கும். அண்டர் ப்ராசஸிங் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு வந்து ஒன்லே வெரிஃபைடு ஆகிருக்கும், இல்லைனா வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட் வந்து வைக்கணும்னா அதில் வந்து ரிமார்க்ஸ் காட்டும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ப்ரொசீஜர். இதை தள்ளி நீங்கள் வந்து வேறு எதுவுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து இந்த 6th செமஸ்டருக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. ஸோ நாங்கள் வந்து மார்க் என்ட்ரு பண்ணல, இதனால் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் இப்படியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும். லாஸ்ட் இயரும் இதே போல தான் டவுட் இருந்து. ஸ்க்ரீனில் தெரிகிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்குள்ள டீட்டெயில்ஸ் தான். லாஸ்ட் இயர்லாம் இதே மாதிரி அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்தனால அவங்களே வந்து அவங்களோட வெப்சைட்டில் இந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டாங்க. 6th செமஸ்டர் ரிசல்ட் வந்த அப்புறம் நீங்கள் வந்து எங்கேயாச்சும் போய் மார்க் என்ட்ரு பண்ணணும் இல்லை சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. அவங்களே உங்களோட மார்க்கை வந்து உங்களோட இன்ஸ்டிடியூஷன்லேருந்து கலெக்ட் பண்ணி அவங்களே உங்களோட
ரேங்கிங் ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த சிக்ஸ்த் செமஸ்டர் ஃபைனல் செமஸ்டர் மார்க்கை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நண்பா. அடுத்து நீங்கள் வந்து ஏதாச்சும் டாக்குமெண்ட் வந்து தப்பாக அப்லோட் பண்ணிட்டீங்க, இல்லைனா டாக்குமெண்ட் வைக்காமல் விட்டுருக்கீங்க, அப்படி ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மெயில் மூலயமாவோ இல்லைனா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் மூலயமாவோ அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஸோ நீங்கள் வந்து அந்த டைமில் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வந்து மிஸ் ஆகிருக்கு, நீங்கள் வந்து இதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் உடனே அப்லோட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து ஒருவேளை இந்த மாதிரி அப்லோட் பண்ணாமலாம் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் அந்த கவுன்சிலிங் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து எப்போ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகணும், டேட்டை வந்து அவங்களோட வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ உடனே நம்ம சேனல்லையும் அதை வந்து அப்டேட் பண்ணிடலாம். அந்த மாதிரி டேட்டை அனௌன்ஸ் பண்ண நாளில் இருந்து அந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் கண்டிப்பாக டெய்லியும் போய் லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை வந்து காலையில் ஒரு வாட்டி, அப்புறம் ஈவினிங் ஒரு வாட்டி, அப்புறம் நைட் ஒரு வாட்டி வந்து லாகின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வந்து வைக்கணுமா இல்லைனா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆகிடுச்சா அப்படின்னு எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் லாகின் பண்ணி பார்க்கும்போது உங்களோட ப்ரொஃபைல் பேஜில் சர்டிஃபிகேட் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டாலே நீங்கள் வந்து எதுவுமே கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் உள்ள ப்ரொசீஜர்லாம் தானாகவே நடக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ஃபுல் ப்ரொசீஜர். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இதை மாதிரி லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022 பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்பா. உங்களுக்கு இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் பற்றி எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.